வணக்கம் இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம வந்து பிஎன் ஜங்ஷன் டையோடு அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் பிஎன் ஜங்ஷன் டையோடு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று கிளாஸில் வந்து செமிகண்டக்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் செமிகண்டக்டரில் வந்து இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் இருக்குது எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் இருக்குன்னு பார்த்தோம் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்னா பியூர் செமிகண்டக்டர் கண்டக்டர் செமிகண்டக்டர் அப்படின்னு சொன்னால் இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணது அந்த மாதிரி நம்ம இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணும்போது பி டைப்பு டைப்புன்னு ரெண்டு டைப் கிடைக்கும் மெஜாரிட்டி கேரியர்ஸ் மைனாரிட்டி கேரியர்ஸ்னு பி டைப்லாம் என் டைப்பில் இருக்கும் பி டைப்பில் மெஜாரிட்டி கேரியர் அப்படிங்கிறது பி அப்படின்னாலே பாசிட்டிவ் ஸோ அங்கே பாசிட்டிவான ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி கேரியராக இருக்கும் எலக்ட்ரான்ஸ் வந்து மைனாரிட்டி கேரியராக இருக்கும் என் டைப் அப்படில்ல என்னென்னா வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் டைப் நெகட்டிவ் அதிகமாக இருக்கும் அப்படின்றதால அங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மெஜாரிட்டியாக இருக்கும் ஹோல்ஸ் வந்து மைனாரிட்டியாக இருக்கும் ஸோ அதை பார்த்தோம் நேற்று இன்றைக்கி வந்து பிஎன் ஜங்ஷன் டயோட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் அதில் ட்ரிஃப்டு கரண்ட்னா என்ன டிஃப்யூஷன் கரண்ட்னா என்ன சிம்பிள் டெர்மினல்ஸ் எப்படி இருக்கும் பிஎன் ஜங்ஷன் டயோடோட ஃபார்வர்ட் பயஸ்னா என்ன ரிவர்ஸ் பயஸ்னா என்ன விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ட்ரிஃப்ட் கரண்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் ட்ரிஃப்டு கரண்ட் அப்படிங்கிறது த எஃபெக்ட் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் கன்ஸ்டியூட்ஸ் ஏ கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்னன்னா அப்படிங்கிறது இப்போ ஒரு இது வந்து ஒரு செமிகண்டக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க இருக்கும் எலக்ட்ரான்ஸும் இருக்கும் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ப்ளூ கலர் டாட்டு இந்த ஒயிட் கலர் டாட்டு இப்போ பேட்டரியை வந்து செமிகண்டக்டர் கூட கனெக்ட் பண்ணும்போது பேட்டரியில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும் நம்ம இந்த பாசிட்டிவ் நெகட்டிவை ஒரு செமிகண்டெக்டர் கூட கனெக்ட் பண்ணுறோம் கனெக்ட் பண்ணும்போது ஹோல்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜுடு எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு இப்போ பாசிட்டிவாக ஆன ஹோல்ஸ் வந்து நெகட்டிவ் பேட்ரியோட நெகட்டிவாக நோக்கி வரும் எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜானது பாசிட்டிவை நோக்கி வரும் அதான் இங்கே ஃப்ளோவாக ஹோல்ஸ் வந்து நெகட்டிவாக நோக்கி வர மாதிரி யாரோ மாதிரி கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பாசிட்டிவாக நோக்கி வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வோல்டேஜ் போது இந்த சார்ஜ் கேரியரோட மூமெண்ட்ஸ்னால் கரண்ட் flow உண்டாகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேரு அதுக்கு பேரு drift current அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே வந்து டிஃப்யூஷன் கரண்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் டிஃப்யூஷன் கரண்ட் அப்படிங்கிறது நம்ம ட்ரிஃப்ட்டு கரண்ட்டில் சப்ளை கொடுக்கும் போது அதோட சார்ஜ் கேரியர்ஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுனால கிடைக்கிறது ட்ரிஃப்ட் கரண்ட்னு சொன்னோம் டிஃப்யூஷன் கரண்ட் வந்து அந்த கேரியர்ஸ் வந்து இப்போ டோப்பிங்லாம் பண்ணும்போது ஒரு இடத்துல அதிக கேரியர்ஸும் ஒரு இடத்துல குறச்ச கேரியர்ஸும் இருக்கும் அதுதான் இந்த ஃபஸ்ட்டு படத்தில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு இடத்துல கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது இன்னொரு இடத்துல கான்சென்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது கான்சென்ட்ரேஷன் அதிகமாக உள்ள இடத்துலருந்து கான்சென்ட்ரேஷன் கம்மியாக உள்ள இடத்துக்கு அந்த கே கேரியர்ஸ் வந்து மூவ் ஆகுறதை தான் வந்து டிஃப்யூஷன் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருக்குது இந்த பக்கம் கம்மியாக இருக்குது இதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் நோக்கி மூவ் ஆகுது அதை தான் அது இந்த பக்கம் இப்போ அன்யூனிஃபார்மாக இருக்கிற இந்த இடத்துல இருக்க அன்யூனிஃபார்மாக இருக்கிறத இங்கே வந்து யூனிஃபார்மாக மாறுறதுக்காக அந்த கேரியர்ஸ் வந்து மூவ் ஆகுறதை வந்து டிஃப்யூஷன் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து கரண்ட் ஃப்ளோ அப்படின்னாலே ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இங்கே வந்து மெஜாரிட்டி கேரியரோ மைனாரிட்டி கேரியரோ எலக்ட்ரான்ஸோ ஹோல்ஸோ மூவ் ஆகிறது தான் வந்து கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான் வந்து கான்சன்ட்ரேஷனை ஈக்குவல் ஆக்கிறதுக்காக மூவ் ஆகுது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து டிஃப்யூஷன் கரண்ட் உண்டாகுது அப்படின்னு சொல்கிறோம் இந்த ட்ரிஃப்ட் கரண்ட்டும் டிஃப்யூஷன் கரண்ட்டும் பிஎன் ஜங்ஷனில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம் இப்போ வந்து பிஎன் ஜங்ஷனோட சிம்பிள் டெர்மினல் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ ரெண்டு டெர்மினல் இருக்குது ஆனோடு கேத்தோடு இப்போ ஆனோடு கேத்தோடு ரெண்டு ஆனோடு கேத்தோடுன்னு இருக்கா ரெண்டு எலக்ட்ரோட்ஸ் இருக்குது ஆனோடு கேத்தோடு ஸோ அதனால தான் இதை வந்து டை ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு லேயர் இருக்குது ரெண்டு லேயர் இருக்குது அப்படின்னு சொன்னால் பீனு ஒரு லேயர் இருக்குது என்னு ஒரு லேயர் இருக்குது ஸோ ரெண்டு லேயர் பி லேயர் என் லேயர் பி லேயரஸ் ஆனோடு என் லேயரஸ் கேத்தோடு ஆனோடு அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஏன்னா அது பி டைப் கூட கனெக்ட் ஆகிருக்கு கேத்தோடு அப்படிங்கிறது நெகட்டிவ் ஏன்னா அது நெகட்டிவோட என் அப்படின்னா என்ன அதிகமான எலக்ட்ரான்ஸ் இருக்குது அதிகமான எலக்ட்ரான்ஸ்னால் நெகட்டிவ்லி சார்ஜ் ஸோ அது வந்து கேத்தோடு பி அப்படிங்கிறது அதிகமான ஹோல்ஸ் இருக்குது ஹோல்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அதனால் அது வந்து ஆனோடு ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ரெண்டு டெர்மினல் ரெண்டு லேயர் ஒரு ஜங்ஷன் அதுதான் வந்து இந்த பிஎன் ஜங்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு லேயரில் பி லேயர்ன்றது ஆனோடு என் லேயர் அப்படிங்கிறது கேத்தோடு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம வந்து டிஃப் ட்ரிஃப்ட் கரண்ட்டு டிஃப்யூஷன் கரண்ட்னு சொன்னோம் இல்லையா அந்த ட்ரிஃப்ட் கரண்ட் டிஃப்யூஷன் கரண்ட்டை பொறுத்து பிஎன் ஜங்ஷனில் depletion region அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாகும் டிப்ளிஷன் ரீஜியன் அப்படின்றது என்னென்னா இம்மொபைலயன் செட்டப் அக்ராஸ் தி ஜங்ஷன் இஸ் called டிப்ளீஷன் ரீஜியன் அதாவது ஒரு செட்டப் மூவ் ஆக முடியாத மாதிரி ஒரு செட்டப் வந்து பிஎன் ஜங்ஷனில் உருவாகும் அந்த உருவாகிறதுக்கு பேர் தான் வந்து டிப்ளீஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செட்டப் வந்துட்டு கிரியேட்ஸ் a பொட்டன்ஷியல் is கால்டு பேரியர் பொட்டன்ஷியல் அந்த டிப்ளீஷன் ரீஜியன் வந்து ஒரு potential உருவாகும் அதுக்கு பேர் தான் வந்து பேரியர் பொடன்ஷியல்னு சொல்கிறாங்க அந்த பேரியர் பொட்டன்ஷியலுக்கு ஜங்ஷன் பேரியர் டிஃப்யூஷன் பொட்டன்ஷியல் கான்டாக்ட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி வேறு வேறு பேர் இருக்குது இந்த டிப்ளீஷன் ரீஜியன் வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தோம் பி டைப் என் டைப் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் ஆஃப் செமிகண்டெக்சர்ஸ் இருக்குது அது ரெண்டையும் சேர்த்தது தான் வந்து பிஎன் ஜங்ஷன் பி டைப்பில் அதிகமான ஹோல்ஸ் இருக்கும் பாசிட்டிவ் கேரியர் இது வந்து இந்த ஒயிட் டாட் வந்து ஹோல்ஸு இந்த ஆரஞ்ச் கலர் டாட் வந்து எலெக்ட்ரான்ஸு இப்போ பி டைப்பில் மெஜாரிட்டி ஹோல்ஸு மைனாரிட்டி வந்து எலக்ட்ரான்ஸு நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்தோம் பி டைப்பில் வந்து அக்செப்டர் இம்ப்யூரிட்டிஸ் அயான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அக்செப்டர்னால் எலக்ட்ரான் இங்கே இருந்தாவது கிடச்சிதுன்னா அதை வாங்கி நான் பணக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி அக்செப்டர் அயான்ஸ் இருக்கும் அதுதான் வந்து இந்த அயான்ஸ் எல்லாம் என் டைப்பில் வந்து டோனர் டோனர்ன்றதுனால தான் அங்கே வந்து ப்ளஸ் போட்டிருக்காங்க அந்த ப்ளஸ் அயான்ஸ் வந்து டோனர் அயான்ஸ் அதாவது என்ட்டை அதிகமாக இருக்குது ஸோ நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அயான்ஸ் நம்ம வந்து டிஃப்யூஷன் கரண்ட்டில் என்ன பார்த்தோம் கான்சன்ட்ரேஷன் வித்தியாசமாக இருக்கும்போது அதை மேட்ச் பண்ணுறதுக்காக ரெண்டுமே மூவ் ஆகி வரும் அப்படின்னு சொன்னாலே அதே மாதிரி பி டைப்பில் இருக்க டோனர் அயான்ஸும் என் டைப்பில் இருக்க சாரி பி டைப்பில் இருக்க அக்செப்டர் அயான்ஸும் என் டைப்பில் இருக்க டோனர் அயான்ஸும் வந்து ரெண்டும் அந்த ஜங்ஷனை நோக்கி வரும் இந்த பக்கம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரீஜியனை க்ரியேட் பண்ணும் இப்படி ரெண்டுமே வந்து இந்த ரீஜியனில் ஒட்டிக்கிறதுனால ஸ்பீ டைப்பில் இருக்க எலெக்ட்ரான்ஸ் வந்து இந்த ரீஜியனை தாண்டி லெஃப்ட் சைடு வர முடியாது இந்த பக்கம் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இந்த பக்கம் வர முடியாது ஏன்னா இந்த இடத்துல ரெண்டும் செட் ஆயிருக்கு அப்படின்றதால அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஹோல்ஸ் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகாத முடியாத மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு செட்டப் கிரியேட் ஆகிடுது அப்படி க்ரியேட் ஆகிறதுனால அதை தான் வந்து ஒரு ரீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க டிப்ளீஷன் ரீஜியன் அது ஒரு பொட்டன்ஷியலை க்ரியேட் பண்ணும் அதுக்கு பேர் தான் பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல அந்த டிஃப்யூஷன் கரண்ட்டு மெத்தடை வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு ரீஜியன் உருவாகுது ஒரு டயோடை க்ரியேட் பண்ண உடனேயே இந்த மாதிரி ஒரு ரீஜியன் வந்து உண்டாயிரும் அதுக்கப்புறம் என்னன்னா இப்போ டிப்ளீஷன் ரீஜியன்னா என்னென்னு பார்த்தாச்சு அடுத்து ஃபார்வர்ட் பயஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் டயோடு வந்து ரெண்டு விதமாக ஒர்க் ஆகும் ரெண்டு விதமாக ஒர்க் ஆகும்னா ஃபார்வேர்டு பயஸில் ரிவர்ஸ் பயாஸில் ஃபார்வேர்டு பயஸுங்கிறது ஒரு கனெக்டிவிட்டி டயக்ராம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே வந்து பி டைப் இருக்கு இங்கே வந்து என் டைப் இருக்குது இங்கே இது வந்து பேட்ரி பேட்ரியோட பாசிட்டிவை எடுத்து இந்த பி டைப் கூட கனெக்ட் பண்ணுறாங்க பேட்டரியோட பாசிட்டிவ் எடுத்து பி டைப் உடையும் நெகட்டிவை எடுத்து என் டைப் உடையும் அதான் சொல்லியிருக்காங்க பேட்ரி பாசிட்டிவ் கனெக்டட் டு பி டைப் நெகட்டிவ் கனெக்டட் டு என் டைப் அப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபார்வேர்ட் பயார்ஸ் ஃபார்வர்ட் பயார்ஸ்னால் பேட்டரியோட பாசிட்டிவும் டயோடோட பி டைப்பும் கனெக்ட் ஆகிறதுக்கு பேர் நெகட்டிவும் நெகட்டிவும் கனெக்ட் ஆகிறது தான் ஃபார்வர்ட் பேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அப்ளைடு வோல்டேஜ் அப்போசிஸ் பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த பேட்ரி இருக்குது இல்லையா இங்கே ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது ஆனால் இந்த டிப்ளீஷன் ரீஜியனுக்கும் பேரியர் பொட்டன்ஷியல்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடி பார்த்தோம் இந்த இந்த வோல்டேஜ் வந்து இந்த வோல்டேஜை அப்போஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா ஏன் அப்படிங்கிறத விட இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்ப்போம் இப்போது நம்ம சொன்னால் இந்த இடத்துல வந்து இதை இந்த பக்கமும் இதை இந்த பக்கமும் இந்த டிப்ளிஷன் ரீஜியன் வந்து மூவ் ஆக விடாது இம்மொபைல் அயான்ஸ் வந்து அங்கே கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படி மூவ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் உள்ள எலக்ட்ரான்ஸ் என் டைப்பில் உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து பி டைப்புக்கு போக முடியாது பி டைப்பில் உள்ள ஹோல்ஸ் வந்து என் டைப்புக்கு வர முடியாது அப்போ கரண்ட் ஃப்ளோ இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த டிப்ளிஷன் ரீஜியனோட பொட்டன்ஷியலுக்கு இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியலை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து பிரேக் ஆகிட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா இப்போ வந்து இங்கே ஒருத்தன் இருக்கான் இங்கே ஒருத்தன் இருக்கான் இவனை விட இப்போ இவனை விட இவன் வந்து பலம் குறைந்தவனாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் இவனை வந்து இவனால் அடிக்க முடியாது இவன் வந்து ரெண்டு பேரையும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் போவிட மாட்டான் சப்போஸ் இந்த டிப்ளீஷின் ரீஜியனை விட பேட்ரி வந்து பலமானவனாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் இவன் வந்து இதை இவனை அடிச்சுட்டு இந்த பக்கம் உள்ளவனை இந்த பக்கமும் இந்த பக்கம் உள்ளவனை இந்த பக்கமும் வந்து போக அனுமதிக்க வைக்க முடியும் அதுதான் வந்து இங்கே கான்செப்ட் ஒன்ஸ் அப்ளைடு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஓவர் பேரியர் பொட்டன்ஷியல் கரண்ட் ஃப்ளோ த்ரூ தி ஜங்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குங்கிறாங்க இந்த பேட்ரியோட வோல்டேஜ் வந்து டிப்ளீஷன் ரீஜியனோட வோல்டேஜை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இந்த ஜங்ஷனை தாண்டி பி டைப்பு பக்கம் வரும் இந்த பக்கம் இருக்கிற ஹோல்ஸ் வந்து ஜங்ஷனை தாண்டி என் டைப் பக்கம் வரும் நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்தோம் கரண்ட் அப்படிங்கிறது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி இங்கே ஃப்ளோ ஆஃப் மெஜாரிட்டி கேரியரை பொறுத்து கரண்ட் ஃப்ளோ வந்து உண்டாகுது ஸோ இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் போகுது இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வருது இந்த பேட்டரியை பொறுத்து பாசிட்டிவும் பாசிட்டிவும் கனெக்ட் ஆகிட்டு நெகட்டிவும் நெகட்டிவும் கனெக்ட் ஆகிருந்தால் ஃபார்வர்ட் பையர்ஸு அப்போ இந்த பேரியர் பொட்டன்ஷியலை விட இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து ஃபார்வர்ட் பயஸ்ல கரண்ட் போக உண்டாக்கும் இந்த பேரியர் பொட்டன்ஷியல்ன்றது என்ன சார் அப்படின்னு கேட்டால் பேரியர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஒரு ஒரு இப்போ நம்ம சிலிக்கான் ஜெர்மானியம் ரெண்டுமே செமிகண்டக்டர் அப்படின்னு பார்த்தோம் சிலிக்கானோட அந்த பேரி சிலிக்கானால உருவாக்கப்பட்ட டயோடோட பேரியர் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஜீரோ பாயிண்ட் செவனாக இருக்கும் ஜெர்மானியமுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீயாக இருக்கும் ஸோ நான் பேட்டரியில் கொடுக்குற ஓல்டேஜ் வந்து சிலிக்கான் டையோடாக இருந்தால் ஜீரோ பாயிண்ட் செவனை விட அதிகமாக போகும்போது கரண்ட் ஃப்ளோ வந்து உண்டாகும் அந்த ஜங்ஷன் நடுவில் ஜெர்மானியம் டயோடா இருக்கும்போது ஜீரோ பாயிண்ட் த்ரீ வோல்டேஜை விட நான் பேட்ரி வோல்டேஜ் வந்து அதிகமாக கொடுத்தேன்னா அந்த ஜங்ஷனை தாண்டி எனக்கு வந்து அந்த மெஜாரிட்டி கேரியர்ஸ் மூவ் ஆகி எனக்கு கரண்ட் ஃப்ளோவை உண்டு பண்ணும் இதுதான் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் அடுத்தது ரிவர்ஸ் பயாஸ் பார்க்கலாம் ரிவர்ஸ் பயாஸில் என்னென்னா நம்ம ஏற்கனவே ஃபார்வர்ட் பயஸில் பாசிட்டிவும் பாசிட்டிவும் கனெக்ட் இருக்கும் ரிவர்ஸ் பய நெகட்டிவும் கனெக்ட் கனெக்டாயிருக்குன்னு சொன்னோம் இதில் வந்து பாசிட்டிவும் சாரி பாசிட்டிவும் நெகட்டிவும் கனெக்ட் ஆகிருக்கு நெகட்டிவும் பாசிட்டிவும் கனெக்ட் ஆகிருக்கு இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகி கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து ரிவர்ஸ் பயஸ் பேர்லேயே இருக்குது நம்ம ஃபார்வேர்டுக்கு ரிவர்ஸாக கொடுத்தோன்னா அதுதான் ரிவர்ஸ் பயஸ்ஸு இதில் வந்துட்டு டிப்ளீஷன் ரீஜோட வித்து வந்து இன்க்ரீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடியே என்ன சொன்னோம் டிப்ளிஷன் ரீஜனில் ஃபார்வர்ட் பயஸில் டிப்ளிஷன் ரீஜனோட வித்து வந்து சின்னோண்டாக இருக்கா சின்னதாக இருக்குது இதுவே வந்து நம்ம ரிவர்ஸ் பயஸில் பார்த்தோம்னா டிப்ளிஷன் ரீஜனோட விட்டு பெருசாக இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் கூட கனெக்டாக இருக்குது நெகட்டிவோட கனெக்டாக இருக்கும்போது இங்கே இருக்கிற எல்லா எலக்ட்ரான்ஸும் கனெக்ட் பண்ண உடனே இந்த பக்கம் நோக்கி மூவ் ஆகும் இந்த பக்கம் இருக்கிற பாசிட்டிவ் எல்லாமே இதை நோக்கி இந்த பக்கம் மூவ் ஆகும் நம்ம வந்து ரிவர்ஸ் பயஸில் கொடுக்கும்போது இருக்கிற இளம் கேரியர்ஸ் எல்லாமே டைரக்ஷன் மாற்றி இந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்துடுறதுனால இந்த ரீஜியனோட வித்து வந்து அதிகமாயிடுது இந்த ரீஜியனோட விட்டு அதிகமாகிடுச்சுன்னா ஆகும் இந்த இருந்து இந்த பக்கம் எதுவுமே போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கேப் உருவாகிடுதுல்ல அதை தான் வந்து டிப்ரிஷின் ரீஜியனோட வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதனால் கண்டெக்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாருங்க கீழே லோ கரண்ட் ஃப்ளோ டியூ டு மைனாரிட்டி கேரியர் அப்படின்னு சொல்கிறோம் இது ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம பி டைப்பில் வந்து மைனாரிட்டி கேரியர்ஸாக எலக்ட்ரான்ஸும் என் டைப்பில் மைனாரிட்டி கேரியர்ஸாக ஹோல்ஸும் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் ஸோ இங்கே இருக்கிற இந்த ஒயிட் டாட்லாம் வந்து ஹோல்ஸ் அப்படின்றப்ப நம்ம இந்த இதை கொடுக்கும்போது இந்த ஹோல்ஸ் மட்டும்தான் இந்த பக்கம் மூவ் ஆகும் மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இந்த பக்கம் மூவ் ஆகும் ஆனால் இதில் இருக்க பார்த்திங்களா இந்த சின்ன சின்ன எலக்ட்ரான்ஸு இந்த ஆரஞ்ச் கலர் டாட்டு இந்த ஆரஞ்சு கலர் டாட் வந்து இந்த பக்கம் நோக்கி மூவ் ஆகும் இதில் இருக்க இந்த கலர் டாட்டெல்லாம் வந்து இந்த பக்கம் நோக்கி மூவ் ஆகும் ஆனால் இதுக்கு பேர் வந்து மைனாரிட்டி கேரியர் அதாவது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மூவ் ஆகுறதுனால அங்கே கரண்ட் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க லோ லெவல் கரண்ட் ஃப்ளோ டியூ டு மைனாரிட்டி கேரியர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மெஜாரிட்டி கேரியர்லாம் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிடுறதுனால அங்கே டிப்ரெஷன் ரீஜன் உண்டாகும் பெருசாக ஆனால் மைனாரிட்டி கேரியர் வந்து அது வழியாக ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் ஃப்ளோ ஆகுறதுனால எனக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும் பட் அது வந்து நெகோஷியபிள் அதாவது அதை வந்து ஆனே சொல்ல முடியாது ஆன் அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் ஆனால் கரண்ட் ஃப்ளோ நிறையா இருக்குதுன்னு அர்த்தம் சுவிட்ச் ஆன் ஆகலை அப்படின்னு சொன்னால் கரண்ட் ஃப்ளோ இருக்காதுன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல ரொம்ப கம்மியான கரண்ட் ஃப்ளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்குமான உள்ள அந்த விகிதத்தை தான் வந்து நம்ம வந்து படம் போட்டு வரைகிறதுக்கு பேர் தான் விஐ கரெக்டர்னு வச்சுக்கோங்க இப்போ ஃபார்வர்ட் பயாஸில் வோல்டேஜ் நம்ம சொன்னோம் இல்லையா அந்த த்ரெஷ் ஹோல்ட் வோல்டேஜை விட அதிகமாக கொடுக்கும்போது தான் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நான் பேட்ரி வோல்டேஜ் வந்து ஜீரோ வோல்டேஜ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஆனால் அந்த த்ரெஷ் ஹோல்ட்லி ஜீரோ பாயிண்ட் செவனை தாண்டினதுக்கப்புறம் அது வரைக்கும் இதை தாண்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கரண்ட் ஃப்ளோ இல்லை அதை தாண்டினதுக்கப்புறம் கரண்ட் ஃப்ளோ வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா இப்போ இந்த ஜீரோ பாயிண்ட் செவன் இது வரைக்கும் வந்துட்டு கரண்ட் ஃப்ளோ வந்து ஆகலை ஜீரோ பாயிண்ட் செவனை தாண்டி நான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது கரண்ட் ஃப்ளோன்றது இன்க்ரீஸ் ஆகுது அதுதான் வந்து விஐ கேரக்ட்ரிஸ்டிக்ஸு வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்குமான கேரக்டிக்ஸு இதில் வந்து த்ரெஷ் வோல்டேஜ் தான் வந்து நம்ம சொன்னோம் சிலிக்கானுக்கு ஜீரோ பாயிண்ட் செவன்னும் ஜெர்மானியத்துக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ அப்படின்னும் சொன்னோம் ஸோ பிஎன் ஜங்ஷன்டையோட பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போ பிஎன் ஜங்ஷன் டையோடு வந்து ட்ரிஃப்ட் கரண்ட்டு டிஃப்யூஷன் கரண்ட்டு பொறுத்து அதில் வந்து அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து உண்டாகிறது எப்படின்னு பார்த்தோம் ஃபார்வர்ட் பயஸ்னால் என்ன ரிவர்ஸ் பயஸ்னா பார்த்தோம் சிம்பில் அதோட டெர்மினல்ஸ் என்னென்னு பார்த்தோம் அதோட விஐ கேரக்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தோம் ஸோ இது சம்மந்தமாக நான் கொஸ்டின் வந்துட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் தேங்க் யூ